அழகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னு ரெண்டு குழந்தைகளை பெத்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டு அப்படியே வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அதுக்கு வேற யாரையாவது போய் பாரு. எனக்கு பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அடையணும் நினைக்கிற லட்சியமே வேற. அந்த ட்ரீம்ல எங்க ஃபேஸ் கட் எங்கயாவது இருக்கா? அது ஏதோ ஒரு மூலையில இருக்கு. ஏதோ ஒரு மூலையிலயா? ட்ரீம்ல தானே. ஓட்டு விடு, மூலையிலேயே வச்சுக்கோ. ஆனா என் ட்ரீம் முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. நேத்து ராத்திரி என்னுடைய கனவுல நாம ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா? என்னெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் சொல்ல முடியாது. வேணும்னா ஒரு சின்ன ட்ரைலர் கட்டவா? ஏய், கடிச்சிர போது தூக்கி போடு. இல்ல இல்ல கடிக்காத. ஏய் லூஸ், கடிச்சிர போது தூக்கி போடு. இல்ல கடிக்காதன்னு தூக்கி போடுறல. ஏய் கடிச்சிச்சா? ஏய் கடிச்சன்னு சொன்னா கேக்குறே நீ? ஒண்ணு ஆகல. ஏய் காட்டு, நான் பாக்குறேன். ஒண்ணு ஆகலன்னு சொல்றல்ல. இந்தியால 70% பாம்புகளுக்கு விஷமே இல்ல. சும்மா எல்லாரும் பயத்திலே சாவறாங்க. அது என்னமோ உண்மைதான். இருக்கிற விஷம்லாம் உன்கிட்டல இருக்கு. ஏய் ஏய் ரம்யா, ரம்யா, ஏய் ரம்யா, ரம்யா என்னடியாச்சு? ஒரு பக்கம் நிறைய பெறப்பட்டு
குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற உருபித்தா அலையிற போற பார்வா போதாது காத மோகோ தீராது கடந்து போற தீ மூட்டியே காதல் நெஞ்ச சொல்ல காத்திருக்கம்புள்ள என்னங்க இதெல்லாம் நாட்டு கோழின்னு ஏமாத்தி வித்ததுனால கோழிங்கெல்லாம் பறந்து போயிடுச்சா என்ன? ஆ, கேன்டீன் கான்ட்ராக்டோடைய அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தாங்க. முட்டை வியாபாரம் பண்றதுக்காக அந்த வட்டி கிரி கிட்ட இவ 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தா. அதுக்கு வட்டி மேல வட்டி கட்டி அசலுக்கு மேல அவங்களுக்கு ஜாஸ்தி பணம் கட்டிட்டோம். ஆனாலும் அந்த கிரி 1,00,000 ரூபாய் கொடுக்கணும்னு வீட்டுக்குள்ள வந்து கோழி கோழி கூண்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டான்பா. இவ கிட்ட வந்து ரொம்ப தப்பா வேற பேசிட்டு போயிட்டான்பா. அவனுடைய கடனை நான் அடைக்கிறேன், நீங்க என் கூட வாங்க போதும். என்ன தாடி எடுத்துட்டு நான் உன்ன மாதிரி நடிக்கணுமா? போடா, கட்சி ஆபீஸ்க்கு போனும், நிறைய வேலை வேற இருக்கு. அண்ணே, அவர் ரொம்ப பாவனே, பணத்தெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டானே. எனக்காக ஒத்துக்கோண்ணே ப்ளீஸ். செவ்வில்ல வச்சவளுக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? லவ் கிவ் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. வழியாத, உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா ஏன் லவ் போயிடும்? ரம்யாவுக்கு இந்த தாடினா ரொம்ப பிடிக்கும்டா. போப்போ, போய் வேலையை பாரு அண்ணே. வாமா ரம்யா, வா 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 வா. இவன் நம்ம கட்சிக்கு ஒரு உண்மையான உறுப்பினர். கட்சிக்காக ராத்திரி பகல்னு உழைச்சிருக்கா. வணக்கம். பாத்துருக்கோம் விடியா, கட்சி ஆபீஸ்ல நிறைய வாட்டி குழந்தைல இருந்து துரு துருன்னு இருப்பா, நல்லாவும் பேசுவா. பாக்கவும் ரொம்ப அழகா இருக்கா, நல்ல வெயிட் ஹைட். யோ, சும்மாரியா? அவ எங்க கட்சி பொண்ணு, செக்ரட்டரியா ஆகணும்னு அவ ஆசைப்படுறா. அதுக்கு தான் உங்க எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தலாம்னு வர சொன்ன. இங்க பாருமா, உள்ள போய் ஐஸ் கட்டி கொண்டு வா. ஏய் ஏய், நீ தப்பா நினைச்சுக்காதம்மா ரம்யா. இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்டெப் ஏறினா அங்க பிரிட்ஜ் வரும். ஆமா, பிரிட்ஜ் வரும். பிரிட்ஜ்ல ஏறி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அம்மாடி ரம்யா, நீ போமா. பணத்துக்கெல்லாம் மயங்குவாளா? பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் அவ அம்மாவே தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாயா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. ஆமா, 10வதுல ஃபெயில் ஆயிட்டு இன்னொருத்தனை எக்ஸாம் எழுத வச்சு எம்ஏ சர்டிபிகேட் வாங்கினவன் தாயா நீ? உனக்கு எப்படியா புரியும்? இப்படி சத்தமா சொல்லாதய்யா, எவனாவது கேட்டுட்டு கேச கேச போட்டுற போறான். மேடம், பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, நாளைக்கு வேணா கேச ஃபைல் பண்ணிக்கலாம். கல்வி அமைச்சர் சண்முக சுந்தரம் போர்ச்சரி பண்ணி. அம்மா சொல்லு. 9 மணிக்கெல்லாம் நான் காலேஜுக்கு போகணும் தெரியும்ல. என் ஷர்ட்டை முதல்ல அயன் பண்ணி வச்சிருக்கலாம்ல, அவனோட ஷர்ட் அயன் பண்ணி வச்சிருக்கீங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் நானு, செலவு பண்றதெல்லாம் அவனா? ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டா கூட பண்ண மாட்டேங்கிறா. அவன் ஆள் என்ன சூப்பரா, மைக்க புடிச்சு கத்திக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு. என்னடா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த? அப்ப காலேஜ் கிளம்பு. கரெக்டா இருக்கு, பொருளை எடுத்துட்டு போயிட்டே இரு. அண்ணா, நானே உங்களை தேடி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்த பொருளை நீங்களே திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டா? டச்சினா, எடுத்துட்டு போய் கொடுத்துருவாடா. அண்ணா, இவங்க வீட்டுல நிறைய பொருளை வேற உடைச்சிட்டாங்க, அதுக்கு செலவாகிற பணத்தை கொடுத்தீங்கன்னா? சின்னா,
இந்த 2000 கொடுத்து அனுப்பு.